ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல் நிலைமேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினி பிரியாத நிலமையும் வேண்டுவனே அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி எல்லாரும் நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்லுங்க உணர்ந்து சொல்லுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நல்ல ஆத்மார்த்தமா உங்க ஹிருதயத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா ஆத்மாவும் நல்லா இருக்கணும்னு உணர்ந்து சொல்லுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குருவே சரணம் குருவே துணை நீங்களும் சிவம் எல்லாரும் சிவம் எல்லாருமே ஆத்மா எல்லாருமே யாரு அந்த ஆத்மாக்குள்ள யார் இருக்கிறா சிவம் தான் இருக்கு இறைவன் தான் இருக்கு நீங்க சிவம் சொல்லுங்க என்ன சொன்னாலும் யார் இருக்கிறா இறைவன் தான் இருக்கிறார் அப்ப நீங்க யார வணங்குறீங்க அப்ப இப்ப இறைவனை நினைச்சு உணர்ந்து எல்லாரையும் வணங்குங்க ஒரு முறை இப்ப எல்லாரும் வலது புறம் இடது முறை எல்லாரையும் எல்லாரையும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டா எப்படி சாமி கும்பிடுங்களோ அந்த மாதிரி வணங்க ஒரு சித்தர் ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களா எல்லாம் கவனிக்கிறீங்களா தூங்குறீங்களா கவனிக்கிறீங்களா தூங்குறீங்களா எல்லாரும் நல்லவர்களோட கை தட்டுங்க எல்லாரும் நல்ல 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 சத்தம் பத்தாது சத்தம் பத்தல கேட்கல எனக்கு கேட்கல எனக்கு கேட்கல நல்ல நல்லா தலைக்கு மேல கை தூக்கி கட்டுங்க கை வலிக்கணும் நல்ல 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 கடைசி நல்ல ஃபாஸ்டர் நல்லா நல்லா ஓகே 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 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தூக்கம் போயிடுச்சா எது கை தட்ட சொன்னேன் தெரியுங்களா நீங்க தூங்குறீங்களே பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற என்ன பண்ணுவாரு எந்திரிச்சிருவார்
ஏன்னா நமக்கு சில நேரம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் என்னன்னா நேரம். என்ன முக்கியம்? நீங்க எவ்வளவு ஒரு அரை நாளை ஒதுக்கி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்கலாம், சாப்பிட்டு தூங்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கேட்குறீங்க. பிரமிடு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியிலேருந்து இவ்வளோ அற்புதமான ஒரு சத்சங்கத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பத்ரிஜி குருஜி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இங்கே வந்து தூங்கலாமா? இங்கே வந்து தூங்கலாமா? நிறைய பேர் வீட்டில், உங்கள் வீட்டில் மூதேவி பூந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் மூதேவி பூந்துருச்சுன்னுவாங்க. நம்மளும் போய் என்னென்னமோ பரிகாரம் பண்ணுவான். மூதேவின்னு என்னன்னு தெரியுங்களா? மூதேவின்னு என்னன்னு தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது, தூக்கமும் சோம்பலும். மூதேவின்னு என்னது? தூக்கமும் சோம்பலும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னது? கேட்கல, பின்னாடியெல்லாம் கேட்கல. என்னது? அந்த பக்கம் இங்க வந்து தூங்கிட்டோம். தூங்கிக்கிட்டே தூக்கமும் சோம்பலும் சொல்லக்கூடாது. மூதேவி என்னது? தூக்கமும். நல்லா கவனிச்சுங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நமக்கு ஞானத்தை கொடுத்தரலாம். எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹாலை புக் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு, இவங்களை ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு என்ன வர வச்சு எல்லாம் உட்கார வச்சு, இவ்வளோ செலவு பண்ணி கேமரா வச்சு சாப்பாடு வச்சு எவ்வளோ செலவாகும்? நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்து அப்படியே யோசிக்கிறோம், தூங்குறோம். செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய பாவம். அப்போ என்ன பண்ணணும்? கவனிக்கணும். என்ன பண்ணணும்? செல்வத்துள் செல்வம் சொல்லுங்க. செறி செல்வம், செல்வத்துள் செல்வம். இங்க என்ன கிடைக்குது? செவிக்கு உழவு கிடைக்குது, செவிக்கு செல்வம் கிடைக்குது. ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தருவாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 8 மணிக்கு ப்ரோக்ராம், நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு போவீங்க? நைட்டே போய் படுத்துருவோம், நைட்டே போய் துண்டு போட்டு படுத்துருவோம். அமைதியா இருந்தா தான் அந்த 10 லட்சம் தருவோம் சொன்னா என்ன பண்ணுவோம்? மூடிடே, 10 லட்சம் விட பேசிடாரே. அது பேப்பர். அது என்னது? அது என்னத்துக்கு பயன்பட போகுது? கரண்ட் பில்லு கட்டலாம், ஃபோன் பில் கட்டலாம், வாடகை கட்டலாம், துணிமணி வாங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த பணத்தினால் உங்களுடைய மரணத்தை தடுக்க முடியுமா? மரணத்தை தடுக்க முடியுமா சொல்லுங்கய்யா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரப்போதா இல்லையா? எப்பேன்னு தெரியுமா? டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியுமா? தெரிஞ்சா தூக்கம் வருமா? தெரிஞ்சா இந்த பாவம் பண்ணுவோமா? நல்லா கவனிச்சுங்க, அடுத்த சனம் வரலாம். அடுத்த, இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆன்மீகம் எங்க தொடங்குதுன்னா எனக்கும் மரணம் வரும், எனக்கும் இந்த மரணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த மரணத்தினுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த மரணத்துல இருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சிந்திக்கிறது தான் ஆன்மீகம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சித்தர் சொல்றாரு, இந்த பூமி என்ன பூமி தெரியுங்களா? இந்த பூமி, இந்த பூமி என்ன பூமி தெரியுமா? இப்ப சமீபத்தோட சொல்லிருக்காங்க, இதெல்லாம் நாத்திக பூமின்னு சொல்லிட்டு. நாத்திகம்ன்றது 30-40 வருஷத்துல வந்தது. வாழையடி வாழையன சொல்லுங்க. வந்த திருக்கூட்டம், அகத்தியர், திருவள்ளுவர், போகர், இடைக்காடர், கொங்கணவர், வள்ளலார், வள்ளுவர், தாய்மான சுவாமிகள்னு எத்தனையோ கோடி சித்தர்கள் பிறந்த மண் இந்த தமிழ் மண்ணா. இந்தியா கூட போல, எல்லாரும் எங்க பிறந்தாங்க? தமிழ் மண்ணில் பிறந்தாங்க. திருக்குறள் எந்த மொழியில இருக்கு? அகஸ்தியர் எந்த மொழியில் எழுதியிருக்காரு? திருமந்திரம் எந்த மொழியில் எழுதியிருக்கு? வள்ளல் பெருமான் எங்க பிறந்தாரு? இங்க மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க நாத்திகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பொருளீற்றதை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். வி ஆர் மெட்டீரியலைஸ்ட் ஆயிட்டோம். இந்த உடம்புனா என்னன்னு தெரியல, இந்த மனம் என்றால் என்னன்னு தெரியல, இந்த உயிர் என்றால் என்னன்னு தெரியல, எனக்கு மரணம் வருன்றத பத்தி கவலை இல்லை. எப்படியாவது சாப்பிடு, எப்படியாவது படி, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க, எப்படியாவது செட்டில் ஆயிரு, எவனை வேணாலும் ஏமாத்து, எப்படி வேணாலும் சம்பாரி போதும். பாவமாவது புண்ணியமாவது இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? நம்ம பாருங்க எப்படி ஆயிட்டோம் பாத்தீங்களா? வி ஆர் டூ மெட்டீரியலைஸ்ட். இப்ப ஆன்மீகத்தை கூட எப்படி சொல்லித்தர வேண்டியது இருக்கு தெரியுங்களா? ஆன்மீகத்தை கூட நீங்க தியானம் பண்ணா நல்ல வேலை கிடைக்கும் சொன்னா நம்மால் தியானம் பண்ண வரோம். தியானம் பண்ணா பணம் வரும் சொன்னாதான் நம்மால் வேலைக்கு வராங்க. தியானம் பண்ணா முக்தி கிடைக்கும்னா அதை வச்சு நான் என்ன பண்ணுன்றாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குது.
மணி மெடிடேஷன். என்ன மெடிடேஷனு? நான் அன்னைக்கு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், மெடிடேஷன் இவ்வளோ ஓஸ்டாக போச்சான்னு. நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து பணம் எழுதி வச்சுக்கிட்டு அதை தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பணம் வரும்ன்றாங்க. இதுக்கான சித்தர்களும் முக்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தியானத்தை, பத்ரிஜியவங்களாம் தியானத்தை சொல்லி தந்தாங்க. சாந்தம் லேது, இந்த ஆத்மால சாந்தம் வரணும். உனக்கு பணம் வந்து கூட நீ உள்ள சாந்தம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? உங்களுக்கு பல கோடி கிடைச்சிருச்சுங்க, பணம் கிடைச்சிருச்சு, சாந்தம் இல்லை, என்ன பண்ணுவீங்க? அனுபவிக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த ஆன்மீகம் எதை உங்களுக்கு சொல்லித்தருது? இந்த ஆத்மாவில் சாந்தத்தை எப்படி கொண்டு வர்றது? நீ யாரு? நீ எங்கிருந்து வந்த? இறைவன்னா யாரு? நல்லா கவனிச்சுங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல கோட் பண்றாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, சயின்ஸ்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, மெஞ்ஞானம்னா என்ன? என்ன சொல்றாரு? விஞ்ஞானம்னா என்ன, மெஞ்ஞானம். புரியுதா? விஞ்ஞானம், மெஞ்ஞானம். ஞானம்னா என்னன்னா அறிவுன்னு அர்த்தம். ஞானம்னா என்னது? அறிவுனா என்னன்னா எது ஒன்று உங்களை இன்னொன்று அறிவதற்கு உபயோகப்படுகிறதோ அதான் அறிவு. தமிழில் வார்த்தையை பாருங்க, அறிவதற்கு. இப்போ இந்த மைக்கை பற்றி நான் அறிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு அறிவு வேணும், சரியா? இப்போ எங்கு விஞ்ஞானம் முடிவடைகிறதோ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, எங்கு விஞ்ஞானம் முடிவடைகிறதோ அங்கு மெஞ்ஞானம் தொடங்குகின்றது. அங்கு எந்த புள்ளியில் நம்ம சயின்ஸ் போய் ஒரு இடத்துல முடியுதோ அந்த பாயிண்ட்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு ஒரு அற்புதமான கேள்வி, இந்த மைக்குனா என்ன, இந்த கேமரானா என்ன, நீ யாரு, இந்த உலகம் ஆறு, இந்த காரணம் என்ன, இந்த வீடுனா என்னன்னு புறத்தை நோக்கி நீங்க சிந்தித்தீங்கன்னா அதற்கு பேர் விஞ்ஞானம். புறத்தில் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? Question outside. நீங்க கேள்வி வெளியே கேட்டா அதற்கு பேர் என்னது? விஞ்ஞானம். இப்படி கேள்வி கேட்டாங்க, அதன் விளைவாக தான் இத்தனை கருவிகள். ஏன் விளக்கு இல்லை? ஒருத்தர் லைட்டை கண்டுபிடிச்சாரு, நான் பேசினா யாருக்கும் கேட்கல, உடனே என்ன பண்ணாரு, இது எப்படி செய்யலாம்னு மைக்கு கண்டுபிடிச்சாரு. பேசி வைக்கிறது காணாம போயிடுது, இது எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு கண்டுபிடிச்சாங்க, யோசிச்சாங்க, சிந்திச்சாங்க, கேமரா வந்தது. இப்படி ஒன்னு யோசிச்சு 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 போய் நீ கையில ஒன்று வந்து நிக்குது, என்னது? ஒய்ஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன வேணும்? அம்மா அப்பா சொல், பசங்க சொல்லுது, அம்மா அப்பா நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு போன் மட்டும் வாங்கி தந்துரு. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு சர்வே கடைஞ்சிருக்கு, டீனேஜர்ஸ் பசங்க நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? வீட்டில் போனு வாங்கி தரலன்னு. என்ன வாங்கி தரலன்னு? போனு வாங்கி தரலன்னு தற்கொலைக்கு முயற்சி அதிகமாக நடக்குது. இப்போ வந்து இன்னைக்கு சயின்ஸ் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, இந்த சயின்ஸ் தான் உலகத்தை கெடுத்துச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, கிடையாது. கத்தி இருக்கு, கத்தி கல் நைஃப் இருக்கு இல்லையா, இந்த நைஃபை வச்சு நீங்க என்னென்ன நல்ல காரியம் பண்ணலாம் சொல்லுங்க? காய்கறி வெட்டலாம், பழம் வெட்டலாம். இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும்னா மருத்துவர் என்ன பண்றாரு? சர்ஜிக்கல் பண்றாரு. ஆனா அதே கத்தியை வச்சு என்ன பண்ணலாம்? இன்னொரு உயிரை கூட அது சொல்லக்கூட கூடாது, பாவம். அப்ப கத்தி, கத்தியோட குற்றமா, கத்தி வைத்திருப்பவனுடைய குற்றமா, யாரோட குற்றம்? கத்தியில் ஏதாவது குற்றம் இருக்கா? அதுபோல சயின்ஸ்ல இந்த ப்ராப்ளம் இல்ல, அந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட தான் ப்ராப்ளம். நான் கூட தான் ஃபோன், ரெண்டு ஃபோன் வச்சிருக்கிறேன். நான் ஜிமெயில் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அதை என் தலையில நான் வைக்கல. சயின்ஸ் கெட்டது செஞ்சுச்சுலாம் கிடையாது, இந்த சயின்ஸ் இருந்ததுனால தான் நான் திருவண்ணாமலையில இருந்து இங்கே ரெண்டு மணி நேரத்தில் வந்தேன் ப்ரோக்ராமுக்கு. இன்னைக்கு காரை கண்டுபிடிக்கலன்னு என்ன பண்ணியிருப்பேன்? நேற்று காலையில் நடந்துகிட்டு வந்து இன்னைக்கு சேர்ந்துருக்கணும். நம்மளாம் வந்திருக்க முடியுமா? முடியாது. ஸோ கேள்வி வெளியே கேட்கப்பட்டது, அதற்கு பதில் கிடைத்தது, அதற்கு பேர் என்னது? விஞ்ஞானம். திஸ் இஸ் சயின்ஸ். அதே கேள்வி உங்களை நோக்கி திரும்பினால் அதற்கு பேர் என்னது? மெஞ்ஞானம். என்ன கேள்வி? நான் யார்? எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய ஒரு கடவுளோட ரகசியம் பாருங்க, கடவுளோட சூட்சுமம் பாருங்க. எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கீங்க? எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கீங்க? கைதுக்குங்கயா? இது என்னங்க கேளுங்க, டெய்லியும் தான் நிக்கிறான்.
கைது கொள்ளோடு சொல்றதுனா கை தூங்க. எத்தனை பேர் கண்ணாடி மாடி போய் நின்று இருக்கீங்க? நான் நின்னு காலையில் நீங்க நின்னீங்களா? இப்பதான் சொன்னேன், சோம்பல் என்னது? சோம்பலுக்கு பேர் என்னது? முழுதெய்வம் வேணுமா சீதெய்வம் வேணுமா? அப்ப கையை தூக்க சொன்னா என்ன பண்ணா? முழுசா தூக்கணும், அரை கையில தூக்கூடாது. சரி, இந்த கண்ணாடியில போய் நின்னு பார்த்தப்ப அந்த கண்ணாடியில யாரு தெரிஞ்சா? உங்க பாடி தெரிஞ்சு. வேற கண்ணாடியில போய் நின்னப்ப யாரு தெரிஞ்சா? உன் கண்ணுக்கு யாரு தெரிஞ்சா? நீங்க தெரிஞ்ச, உங்களுக்கு தெரிஞ்சதா? நல்லா சிந்திச்சு பாருங்க. கண்ணாடியில தெரிஞ்சது யாரு? நீங்களா? உங்க ஐயா பேர் என்னங்க? அவர் ஐயாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்ல கை, நல்ல ஜோரா. அதுல அவர் விவரமா பதில் சொன்னாரு முன்னாடியே. என்ன தெரிஞ்சது? என் உடம்பு தெரிஞ்சது. நான் தெரியல, என் உடம்பு தெரிஞ்சது. ஆனா நீங்க, உங்களுக்கு நீங்க யாரும் தெரிஞ்சதா? உங்க கண்ணுனால உங்களை பார்க்க முடியுமா? உங்க கண்ணனால உங்களை பார்க்க முடியுமா? அந்த கேள்வியே உங்களுக்கு புதுசா இருக்கும். இத திருமூலன் ஒரு சித்தர் சொல்றாரு, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். அப்ப நீங்க அகத்துல இந்த கேள்வியை திருப்புனீங்கன்னா, நான் யார், நான் ஏன் இங்க பிறந்தேன், கடவுள் யார், இறைவன் யார், இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது, இந்த அந்தமெல்லாம் என்ன, இதெல்லாம் என்னன்னு கேள்விய உங்களை நோக்கி திருப்பினீங்கன்னா அதற்கு பேர் என்னது? மெஞ்ஞானம், இல்ல ஸ்பிரிச்சுவல் சொல்லலாம், ஆன்மீகம் சொல்லலாம். புரியுதா? கேள்வியை வெளியே கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? விஞ்ஞானம். கேள்வியை உங்களை நோக்கி கேட்டீங்கன்னா அதற்கு பேர் என்னது? இப்ப விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இது ரெண்டுதான் இருக்குது. ஒரு சித்தர் ஒருத்தர் பாடுறாரு, என்னிலே இருந்த ஒன்றை சொல்லுங்க, யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளீரோ, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே, தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளே அறிந்து உணர்ந்து நில்லுமே. எவ்வளவு பெரிய பெரிய பாடல் தெரியுங்களா? இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இங்க இந்த பூமியில பிறந்தாங்கல்ல இத்தனை சித்தர்கள் முக்தர்கள், இவங்க எல்லாம் யாருன்னா, தே ஆர் எ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவங்க எல்லாம் யாரு? அந்த மண்ணில் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், உட்கார்ந்துருக்கோம். நீங்க எவ்வளவு வேணாலும் ஓடு, எல்லாம் ஓடு. இன்னைக்குதான் இப்பதான் செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டுருக்காங்க. இப்பதான் எங்க விட்டுருக்காங்க? உயிர்கள் இருக்கான்னு தெரியல, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலும் 5000 வருஷம் ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. அந்த கோயிலில் 9 கிரகங்களை சிலையாக செதுக்கி வச்சாங்க. எப்படி 9 கிரகம் இருந்ததுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்க? எப்படி மெஞ்ஞானம்? வெளியே தேடி 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 பார்த்தாங்க, ஒண்ணுல முடிவு பண்ணிக்கிட்டாங்க. காலம் பத்தாது. என்ன பத்தாது? நேரம் பத்தாது. மரணம் வந்துடும். என்ன வந்துடும்? அப்ப என்ன பண்ணிட்டாங்க? வெளியே அலையாத உக்காரு, கண்ண மூடு, உனக்குள்ள போ. வள்ளல் பெருமான் சொல்றாரு, அண்ட கோடிகள் காணும் கண்கள் எய்தியே. வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு, எத்தனை அண்டம் இருக்கு, எத்தனை பிரபஞ்சம் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு, எந்தெந்த கோள்ல உயிர்கள் வாழுது, எத்தனை தண்ணி இருக்கு, எத்தனை காற்று இருக்கு, எத்தனை காற்றுக்கு நிறம் இருக்கு, உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, உயிர்கள் எப்படி பறக்குது. அம்மா அப்பா, நம்ம எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, அம்மாவோட வயித்துல வந்த பிறகுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஆணினுடைய விந்தில் நான் எவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் சொல்ல முடியல. அப்பா அவர் ஐயா எழுதுறாரு, என்னுடைய அப்பாவோட விந்தில நான் எவ்வளவு நேரம் இருந்தேன். நேரம் சொல்லல, நொடி சொல்லிட்டார், எத்தனை கணப்பொழுது இருந்தேன்.
அம்மாவுடைய வயிற்றுல எத்தனை செகண்ட் இருந்தேன்னு எழுதிட்டாரு. எப்படிங்க முடிஞ்சது? அவர் எந்த கிரகத்துல தூக்கிட்டு போல, வெளியெல்லாம் தேடல, என்ன பண்ணாரு? உள்ள போனார். அமைதியா என்ன பண்ணாரு? அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பத்திரிகையா சொல்ற சொல்லக்கூடிய இதுக்கு நல்ல சம்பந்தம் வரும். சித்தர்கள் சொல்லுவாங்க, பேச்ச நிறுத்து மூச்ச கவனி. சொல்லுங்க, தொணத்தொணத்தொணத்தொணத்தொணமெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சித்தர் சொல்றாரு, சும்மா இருன்றாரு. என்ன சொல்றாரு? கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, டேய் போதும்டா, செவனேன்னு சும்மாறா. என்ன சொல்லுவாங்க? அதை எப்படி பாருங்க, செவனேன்னு சும்மாறா. அப்படி இருந்தா சொல்யூஷன் கிடைச்சு போயிடும். எப்படி நம்ம சித்தர்கள் அறிந்து கொண்டாங்க? வள்ளல் பெருமான் எப்படி சொல்றாரு? சித்தர்கள் எப்படி சொல்றாங்க? ரொம்ப ஈஸி, நான் லேசா பேசி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆன்மீகம்ன்றது ஒரு சயின்ஸ் தான். என்ன சயின்ஸ்னா, அது சொன்ன விஞ்ஞானம் மெஞ்ஞானம். புறத்துல தேடணும்னா அதற்கு பேரு சயின்ஸ், விஞ்ஞானம். அகத்தில் என்னையே நான் தேடினேன்னா என்னது? மெஞ்ஞானம். சரி, இப்ப எப்படி எல்லாத்தையும் கிரகங்களை கண்டுபிடிச்சாங்க, கடவுளை அறிந்தாங்க, எப்படி பண்ணாங்கன்னா, நான் சொல்றது எல்லாம் சொல்லுங்க. அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அனைத்தும் அண்டத்தில் உள்ளது, அண்டமும் பிண்டமும் ஒன்று, அண்டத்தை விட பிண்டம் பெரிது. சித்தர்கள் சொல்றாங்க, வள்ளல் பெருமான் சொல்றார். இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்க்கிற இந்த பூமி, வேற எல்லாம் இந்த பூமி உலகம், இது எதால செய்யப்பட்டது சொல்லுங்க? எதால செய்யப்பட்டது சொல்லுங்க? உங்களுக்கு யாரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தலையில் ஒரு கொட்டு கொட்டுங்க. இன்னைக்கு கொட்டுறீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், பரவாயில்ல. எதால செய்யப்பட்டது சொல்லுங்க. ஏன் நேரம் குறைவா இருக்கு? என்னடா டீயையும் ஸ்நாக்ஸையும் கொடுக்காம இப்படி போட்டு அறுக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப பத்ரிஜி ஐயா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நான் கூட யோசிச்சுக்கிட்டே என் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டார் அவரு. ஐயோ, டீக்கு விட போறாங்க, நம்மளால பிடிக்க முடியாது, நம்மளால ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே கஷ்டம், இப்ப டீ ஸ்நாக்ஸும் கொடுத்து என்ன பண்றது, சரி இறைவன் செயல் என்ன நடக்கட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே அவர் என்ன பண்றாரு, என் மைண்ட் வாய்ஸ பக்கத்துல வேற உட்காந்துனா கேஷ் பண்ணிட்டு டீ எல்லாம் விடு, டெய்லியுமே நம்ம டீ தின்னு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடைக்கு போனா டீ கிடைக்க போகுது, ஸ்நாக்ஸ் கிடைக்க போகுது இல்லையா? நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டே கெட்டு போயிட்டோம். நம்ம நல்ல வேலை வல்ல என்ன பண்ணிட்டாரு, இதுதான் குரு. இதுதான் என்னது? குருவுக்கும் சிஷியன், குரு பார்த்தாரு, அட டீயை விடுற, டீ வேஸ்ட் பண்ணா போகுது. எது முக்கியம்? சத்சங்கம் முக்கியம். எது முக்கியம்? பார்த்தாங்க, அதான் அதான் வந்து என்ன பண்றது, பிரசன்ட் ஆஃப் மைண்ட். இப்ப நமக்கு, இப்ப நான் எனக்கு தெரியும், இப்ப அந்த சிஷியர்கள் நிலம் என்ன, ஐயோ டீ போகுது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம், இருந்தாலும் குரு வார்த்தை கட்டுப்படுறாங்க. அதுதான் குரு, குரு காலை அதான் கெட்டியா பிடிக்கணும். குரு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம குரு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், குருவே கேள்வி வைப்போம். நம்ம அவ்வளவு அறிவாளிக, காலையெல்லாம் விழுவோம். நான் அடிக்கடி சொல்றது, குரு உனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா கேட்டுக்க, உனக்கு பிடிக்காத மாதிரி சொன்னாலும் கேட்டுக்க. என்ன பண்ணணும்? மாதா பிதா குரு தெய்வம். குரு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து பத்ரிஜியாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதை இங்க உடச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இப்ப வெளியே விட்டீங்கன்னா உடனே எலெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிடும், ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் சமோசாவை பத்தி பேசி எல்லாம் கலைஞ்சிரும். அந்த வைப்ரேஷன் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணாரு, ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஜெக்டுக்கு வருவோம். பூமி எதால் ஆகப்பட்டது? எதால் ஆனது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்ன, வாயில கும்பு இதெல்லாம் இருக்குமா? கிடையாது. பூதம் என்றால் பூதகாரிய தோற்றம் சொல்லுவாங்க, மாயா பூதகாரிய தோற்றம் சொல்லுவாங்க. சொல்லுங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது அஞ்சு இங்க இருக்குங்களா ஐயா? இது அஞ்சு இருக்கா? இந்த அஞ்சும் சேர்ந்துதான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கு. அம்மா நேரம் ஆச்சுன்னா கை தூக்குங்க, நான் முடிச்சிருவேன், கவலைப்பட தேவையில்லை. நான் ரொம்ப நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா நாள், நிப்பாடுனா நிப்பாட்டிடுவேன். ஏன்னா சில நேரம் நாங்கள் ஏன்னா அது பேசும்பொழுது நம்ம வேற ஒரு கான்சியஸ்க்கு போயிடுவோம், அதனால வாட்சை கவனிக்க முடியாது. அதே நேரம் வந்து இடம் ரொம்ப நேரம் முக்கியம். நீங்கள் கையை காட்டுங்க, நான் முடிச்சிருவேன். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? அண்டம். பஞ்சபூதத்தினால இந்த அண்டம் ஆக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்குதா? இருக்குதா? ஓகே. நிலம் எப்படி இருக்குது? நம்ம உடம்பா இருக்குது. நிலம் எப்படி இருக்குது?
நிலமனை நிலத்திலிருந்து இப்போ கேரட்டு காய்கறி எல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, இதெல்லாம் எதுலேருந்து வருது? நல்லவேளை இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் சைவம் நினைக்கிறேன், அதனால தான் காய்கறியை பற்றி பேசுகிறேன். எல்லாரும் சைவமா? எல்லாரும் சரவண பவனா? யார் முனியாண்டி விலாசம் இருக்கீங்களா? முனியாண்டி விலாசம் இருக்கீங்களா? இருக்காங்களா? சரி, இப்போ வேணாம், கையை தூக்கி நான் அவமானப்படுத்த விரும்பல. நான் போகிறதுக்குள்ள சைவம் ஆக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. நான் பேசுகிற பேச்சிலே உன் நாக்கு பிடிங்கணும் இல்லை சைவமாக மாறிடணும். நான் அப்படிலாம் கேள்வி கேட்க போகிறேன், ஏன்னா நீங்கள் கோச்சிக்காதீங்க. என்னடா இவர் இப்படிலாம் பேசுகிறாரேன்னு அன்பாக சொல்லணும், அடிபணிஞ்சு சொல்லணும், காலில் விழுந்து சொல்லணும், கேட்கலன்னு மிரட்டியாவது சொல்லணும். சரியா? சரி, இப்போ நம்ம காய்கறிகள் தானியங்கள் எல்லாம் சாப்பிட்றது எங்கேருந்து வருது? பூமியில இருந்து வருது. அந்த சாப்பிட்டது என்னவாகுது? இந்த உடம்பா மாறி இருக்கு. அப்ப நம்மளுடைய கால் பகுதியில இருந்து முட்டுக்கால் தொடைப்பகுதி வரைக்கும் என்ன தத்துவம்? நிலத்தத்துவம். அடுத்து நம்ம உடம்புல நீர் இருக்குதா? எப்படி இருக்குது? நம்ம உடம்புல ரத்தம் ஓடுதா? மழை ஜலம் கழிக்கிறோமா? நம்ம உடம்புல இடுப்புல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கிற பகுதி பேர் என்னது? நீர் தத்துவம். இங்கதான் என்ன இருக்கு? யூரின் போறோம், டாய்லெட் போறோம். இது கழிவுகளை ஏத்துது, உடம்புல ரத்தம் ஓடுது. அடுத்து என்ன பூதம்? நெருப்பு. நம்ம உடம்புல நெருப்பு இருக்கா? தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, இருக்கா இல்லையா? ஐயா தயவு செய்யுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க வெளியே, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? சிஎம்சி கொண்டு போயிடுவாங்க. பார்த்து இருக்கா இல்லைங்களா? தொட்டு பாருங்கயா, இருக்கா? அப்ப நம்ம உடம்புல சூடு இருக்கா? இது நெருப்பு. நம்ம உடம்புல வந்து ரெண்டு நெருப்பு இருக்குது, அதான் நெருப்பு. ஜடாரக்னி வயிற்றுல என்ன பண்ணுது? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை லிட்டரு மளிகை சாமான், எத்தனை லிட்டரு எண்ணெய், எத்தனை பருப்பு, எத்தனை கிலோ அரிசி? ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுவதும் எவ்வளவு சாப்பிட்றான்? இப்ப காலையில ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டோம், ஒரு கா கிலோ தேருமா? நம்ம சாப்பிட்ட உணவு கா கிலோ, ஒரு அரை கிலோ தேருமா? எவ்வளவு சொல்ல? அரை கிலோவா கா கிலோவா சொல்லிருங்க, ஒரு முடிவு வாங்க. அரை கிலோ வேணாங்க, அரை கிலோ போட்டுருங்க. மதியம் ஒரு அரை கிலோ, அது சில நேரம் என்ன வாங்கும்? ஒரு ஒன்றரை கிலோ அளவு கூட போகும். இப்போ நடுவில் அந்த ஸ்நாக்ஸை கட் பண்ணிட்டாங்க, நல்லது. அப்புறம் நைட்டு ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ சொல்லிடுங்க, ஒரு முடிவு வாங்க. அரை கிலோ பாருங்க, காம்ப்ரமைஸ். இப்போ மதியம் ஒரு கிலோ, இரவு அரை கிலோ, காலையில் அரை கிலோ. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாப்பிட்டீங்க? ரெண்டு கிலோ சாப்பிட்டீங்க. சரி, ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 × 2 = 60 கிலோ ஒரு மாதத்துக்கு. இப்போ 60 × 12 எவ்வளவு? 720. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றோம்? 720 கிலோ சாப்பிட்ருக்குறோம். 10 வருஷம் வாழ்ந்துருக்கோம்னா எத்தனை கிலோ சாப்பிட்ருக்கோம்? 7200 கிலோ. இப்போ வயசையும் 720 போட்டு பாருங்க. இந்த கல்யாண மண்டபம் பத்தாதீங்க, நம்ம சாப்பிட்ட மளிகை சாமான் அளவு இவ்வளவே சாப்பிட்டு போட்டு வயிறு பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி வாய மூடிட்டு உட்காந்துருக்கு. அடுத்த வேலை சாப்பாடு எப்படா போடுவாங்கன்னு. இப்ப இவ்வளவே எது அரைக்குது? வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கிறது, ஜடாரக்னி. அவை சொல்லுவாங்க, இந்த வயிறு இருக்குதே பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடலாம்னு இப்பயே சாப்பிட்டுக்கனாலும் என்ன பண்ணுது? ஓரளவு தான் சாப்பிடுது. நாளைக்கு பசிக்கும், நாளன்னைக்கு பசிக்கும்னு சொல்லி ஒரு 3 நாளை சேர்த்து சாப்பிடலானாலும் முடியல. இந்த வயிறே ஒன்ன வச்சுக்கிட்டு நான் வாழ்றது பெரிய கொடுமைன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்ப இந்த வயிற்று குழி பாருங்க, இந்த வயிற்றோட அளவு தெரியுங்களா? ஒரு இவ்வளவுதான் இந்த வயிற்றோட அளவு. எவ்வளவு? உங்க ரெண்டு கையும் சேருங்க, நம்ம வயிற்றோட அளவு இதுல எட்டி பாருங்க. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் பாருங்க, எட்டி பாருங்க. அடியோ இவ்வளவு சின்னதா இருக்குதே, தெரியலையே. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா வயிறு பாருங்க இவ்வளவே அரைச்சிருக்கு. அப்ப வயிற்றுல என்ன இருக்குது? ஜடாரக்னி, பசித்தி, காமத்தி, கோபத்தி. வயிற்று உடம்புல சூடு இருக்கா? சரி, அடுத்து என்ன இருக்கு? நிலம் முடிஞ்சது, நீர் முடிஞ்சது, நெருப்பு முடிஞ்சது. அடுத்து என்ன இருக்கு? என்ன பூதம் இருக்கு? காற்று, ஏர். உடம்புல எங்க காற்று எங்க இருக்கு? உங்களுடைய வயிற்றுக்கு மேல கழுத்துக்கு, அதாவது கண்டத்துக்கு கீழே வயிற்றுக்கு மேல சுவாசம் போய் வருதா இல்லைங்களா? மூச்சு போய் வருதா? சரி, இந்த மூச்சை யார் இழுத்து விடுறா சொல்லுங்க? இந்த மூச்சை யார் இழுத்து விடுறா? நம்மள இழுத்து விடுறோம். நீங்க தானே இழுத்து விடுறீங்க. யார் இழுத்து விடுறா? நீங்க இழுத்து விடுறீங்களா? தானா போகுதா? ஒரு முடிவுக்கு வாங்க. தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லுங்க. நம்ம இழுத்து விடுறோமா? தானா போய் வருது. சில பேர் நான் இழுத்து விடுறேன்றாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் மூச்சு இழுத்து விடுற வேலையை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க ஏதோ ஒரு வேலையில பிஸி ஆயிட்டீங்கன்னா என்னாகும்? செத்து போயிடுவோம் பாருங்க. கடவுள் இப்ப இருதயத்தை துடிக்கிற வேலையை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, பிஸியில மறந்து போயிட்டீங்க. வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிட்டு இருக்கும்போது மறந்து போயிட்டீங்க, என்ன ஆயிருவீங்க?
செத்து டம்னு விழுந்துருவீங்க. அப்போ சுவாசம் தானா போய் வந்துருக்கு. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, அடுத்து என்ன இருக்கு? ஆகாயம். ஆகாய பூதம் என்னவா இருக்குன்னா சிந்தனை வடிவமா இருக்கு. ஏன்னா ஆகாயத்துக்கு உருவம் கிடையாது. ஆகாயம் வெட்ட வழி. இப்ப நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா சிதம்பரம் ரகசியம் என்னது? சிதம்பரம் ரகசியம் பாத்திருக்கீங்களா? 100 ரூபா பணம் கட்டணும், துண்டை கழட்டிட்டு போனோம். போய் நடராஜரை பார்த்துட்டு இப்படி பக்கத்துல ஒரு இடம் இருக்கும், திரைய விலைக்கு பாருங்கன்னு வாங்க, நம்மளும் பார்ப்போம். பாத்திரீங்களா? பாத்தீங்களான்னு நம்மளுக்கும் தெரியாது, ஆனா தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். பாத்திரீங்களா? பார்த்துட மாட்டான். பக்கத்துல இருக்க கேப்பான், டே பாத்தியாடான்னு. பாத்திரம் உனக்கு தெரியலையா? அவனு பார்த்தனேன்றான். சாய்ந்தால் சாயும், தெரியலன்னு தெரியலன்னு ஒத்துக்கவே மாட்டோம் நம்ம. சிதம்பர ரகசியம் என்னதுங்க? ஒண்ணுமே கிடையாது, அதான் ரகசியம். ஒண்ணுமே, இறைவன் வெளியாக இருக்கிறான், இறைவன் ஆகாயமாக இருக்கிறான், இறைவன் அறிவு வடிவமாக இருக்கிறான். அதை உணர்த்துவதற்காக என்ன பண்ணாங்க? அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பிண்டத்தில் உள்ளது. அடுத்து எத்தனை கோள்கள் இருக்கு? 9 கோள்கள் இருக்கா? இருக்கா இல்லைங்களா? சரி, இந்த 9 கோள்கள் இந்த உடம்புல எங்க இருக்கு? உடம்புல எங்க இருக்குது? 9 ஓட்டையாக இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, வாய், கீழே 2 துவாரம் இருக்கா இல்லையா? 9 துவாரம் இருக்கா இல்லையா? உத்தை சடலமடி, உப்பிட்ட பாண்டமடி. சித்தர்கள் என்ன சொல்றாங்க? காயமே இது பொய்யடா வெறும். ஒரு பொண்ணு அழகா இருக்கிறான், ஐயோ என்னடா இப்படி ஒரு ஃபிகரா, இப்படி அழகா இருக்காருன்னு எல்லாம் ஓடுறான். வயசாகி போச்சுன்னா பாட்டி ஓரம்போ அப்படின்றான் இல்லையா? இவ்வளவுதான் இந்த உடம்புக்கு மரியாதை? ஒண்ணும் கிடையாது. இது என்னது? மல ஜல கூடு. இது என்னது? வயிற்றுல மலம் இருக்கா இல்லையா? இப்ப காலையில போனாதான் மலம் கிடையாது, வயிற்றுல மலம் இருக்கா, ஜலம் இருக்கா, எல்லாம் தானே இருக்குது, மலக்கூடு. ஆனா இதுலதான் இறைவன் வசிக்கிறான். இதுல தான் யார் இருக்காரு? ஒரு பாட்டு பாடுற, எல்லாரும் சேர்ந்து பாடுறங்க. தயவு செய்து தூங்காதீங்க, யாரோ தூங்குனா கொட்டுங்க. நீ கொட்டுனீங்கன்னா புண்ணியம். காது, எங்க காதை எல்லாரும் பிடிங்க. இந்த காது, இந்த காது இருக்குல்ல, இந்த காதை நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க, பிடிச்சி இழுத்து விடுங்க, நல்லா நல்லா தேய்ங்கயா. இல்ல நான் வந்து இழுப்பேன், ரொம்ப வலிக்கும் அப்புறம். நல்லா இழுங்க. எது எதுக்கு அந்த காலத்துல ஸ்கூல்ல தோப்புக்காரன் அப்படி போட்டாங்க தெரியுமா? எதுக்கு போட்டாங்க? மூளை என்ன பண்ணும்? மூளை நல்லா வேலை செய்யும். அது பனிஷ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் அ டெக்னிக். இன்னைக்கு இதுக்கு பேர் அமெரிக்காவில் சூப்பர் பிரெயின் யோகா. எவ்வளவு என்ன பேரு? இதை கத்துக்கணும்னா $100 பே பண்ணணும். நம்ம ஊர்ல சும்மா போடணும், போட மாட்டேன். சரி, இப்ப சொல்லாமா? உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உத்தமனை கண்டேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இது யார் சொல்ற? சித்தர், சிவவாக்கியம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க, மன்னிச்சிருங்க, சித்தர் சொல்ல, திருமூலர் சொன்னது. உடம்பினை முன்னம் இழுக்கின்றன. இந்த உடம்பு என்ன இருக்கு? மலஜல கூடு, 9 துவாரம், பஞ்சபூதத்தால் ஆனது, நரை, திரை, மூப்பு, பசி, பிணி, பயம், கவலை, அவத்தைகள் இருக்குதே அப்படின்னு இந்த உடம்ப நான் விட்டேன். ஆனா தியானம் பண்ணும் பொழுது, ஆழ்ந்து உள்ளம் போகும்போது, எனக்குள்ளதான் சிவம் இருக்கு நான் உணர்ந்தேன். எனக்குள்ளதான் என்ன இருக்குன்னு அந்த சிவத்தை உணர்ந்த பின்பு நான் இந்த உடம்பை வீண் பண்ண மாட்டேன், உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. கோயில போய் என்ன பண்றோம்? கோயில செருப்பு போட்டு போக மாட்டோம், கோயில சுத்தமா வச்சுக்கிறோம். கோயிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துட்டு போவாங்களா? கோயிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துட்டு போவாங்களா சொல்லுங்க. இந்த சிறுதெய்வ கோயில்கள் செய்வாங்க, ஆனா ஆக்சுவலா செய்யக்கூடாது, தப்பு. என்ன எடுத்துட்டு போறோம்? பழம், காய்கறிகள், நல்ல பொருட்களை தான் எடுத்துட்டு போறோம். இறைவன் சாமி சாப்பிட்டுச்சா? சாமி சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சா? நம்ம எடுத்துட்டு போவோமா? கோயில போய் வைக்கிறீங்க, சிவலிங்கம் சாப்பிட்டுருச்சு, அடுத்த தடவை எடுத்துட்டு போவீங்களா? கன்ஃபார்மா தெரியும், சாப்பிடாம தெரியும், அதனால நம்ம எடுத்துட்டு வந்துடும் இல்லையா? எந்த கோயிலையாவது மாமிசத்தை எடுத்துட்டு போனோமா? ஏன் எடுத்துட்டு போல? நான் வெஜிடேரியன் ஏன் எடுத்துட்டு போல சொல்லுங்க. ஏன் ஏன் எடுத்துட்டு போல? கடவுளுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு சரி. அந்த கோயிலை உருவாக்குனது யாரு? மனிதர்கள். உள்ள இருக்க சிவலிங்கத்தை செதுக்குனது யாரு? அந்த கோயிலுக்கு, கோயில எல்லாம் உருவாக்குனது மனுஷன் இல்லையா? அது நம்ம உருவாக்குன கோயில்.
கடவுளையே உருவாக்கின கோயில் யாரு சொல்லுங்க? நம்ம தாங்கயா. நடமாடும் கோயில் என்னது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நடமாடும் கோயில். இதுக்குள்ள யார் இருக்கிறா? சிவம் இருக்கு. எங்க இருக்கு இந்த சிவம்? வெளியே போனா நமக்கு பேர் என்னது? சவம். சிவமா இருக்கணுமா சவமா இருக்கணுமா சொல்லுங்க? சிவமா இருக்கணும்ன்றவங்கள கை தூக்குங்க. கையை கீழே போட்டீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு அர்த்தம். சிவமா இருக்கணுமா சவமா இருக்கணுமா? சூப்பர், கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. அப்ப அந்த கோயிலுக்குள்ள மாமிசத்தை கொண்டு போக மாட்டீங்க. இங்க சிவம் இருக்கு, இந்த வயிற்றுக்குள்ள எப்படி மாமிசத்தை கொண்டு போறீங்க? இறைவனே ஒரு ஆணுடைய விந்து ஸ்பெர்ம் கொடுத்து பெண்ணுடைய சோனிதத்துல கருமுட்டையில போய் உட்கார்ந்து கை காலு ஐரண்டு திங்களாய் சொல்லுங்க அடங்கி நின்ற தூமையே, கண்ணு ரெண்டு கையிரண்டு காலு ரெண்டு ஆனதே. அம்மாவுக்கு பீரியடு போல கருவுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு பீரியடா இருந்தா கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றாங்க. அட பாவி, ஒரு சித்தர் சொல்றாரு இந்த உடம்பே பீரியடு தாண்டா அப்படின்றாரு. ஐரண்டு திங்களாய், அஞ்சு ரெண்டு எவ்வளவு? பத்து மாசம். ஐரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூமையே, தூமைன்னு சொல்லுவாங்க, கையிரண்டு கால் கண்ணு ரெண்டு காலு ரெண்டும் ஆனதே. அப்ப இறைவன் என்ன பண்றாரு? ஒரு ஆணுடைய விந்துல இருந்து பெண்ணுடைய சுரோனிதத்துல போய் கை காலு எல்லாம் எடுத்து அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தொப்புக்குடிய வழியா போய் உடம்பா மூளைய எல்லாம் பண்ணி வெளியே வந்து விழுந்து இங்க எல்லாம் உட்கார்ந்துருக்குறோம். அப்ப இறைவனே கட்டிய ஆலயம் எது? இறைவனே கட்டி அதற்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. இறைவனை கட்டி அதற்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆலயத்துல நம்ம சிக்கன் மட்டன் போடலாமா? போடலாமா? சரி சரி, போட போடக்கூடாது. இன்னொன்னு, இந்த இந்த உடம்புக்குள்ள யார் இருக்கிறா? அந்த உடம்புக்குள்ள யார் இருக்கிறா? அப்ப யார கொல்றீங்க? யார் கத்துறா? இறைவன் தான் கத்துறார். நீங்க கோழியா பாக்குறீங்க, நீங்க ஆடா பாக்குறீங்க, நீங்க மீனா பாக்குறீங்க, அது ஒரு உயிரா பார்க்கல. அழுகுதே கத்துதே, ஐயோ என்னை விட்டுருங்கன்னு கத்துதா இல்லையா சொல்லுங்கயா? புத்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, நல்லா கவனிச்சுங்க. புத்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு புத்த பூச்சிக்க மாமிசம் சாப்பிடுறாங்க அவளை விட்டுருவோம். புத்தர் என்ன சொல்றாரு? மாமிசம் என்பது துர்நாற்றம் உடையது. மாமிசம் என்பது அது ஒரு புண். அது என்னது புண்ணுனா? என்னது? உங்க உடம்புல அறுத்துட்டா சலம் வரும், ரத்தம் வரும், அப்படியே வாடடிக்கும். அது மூடு, அதை காட்டாத சொல்றமா? என்னடா இப்படி வெளி, அது மூடு அப்படின்னு சொல்றோம். பார்க்க அருவறுப்பா இருக்க இல்லையா? புண். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீங்க ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில நீங்க வர வரைக்கும் எனக்கு கன்றாவே அந்த கண்ணை மூடிக்கிட்டே வந்தேன். காலையில பைய பிடிச்சி நிக்கிறான், சார் பார்த்து பார்த்து, என்ன கருணை இல்லாம. ஆனா நானும் செஞ்சிருக்கேன், நான் ஒண்ணு யோக்கியம் சொல்ல, நானும் செஞ்சேன். பழக்க தோஷம் தெரியல. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு இடம் சொன்னார், ஒரு புத்த பிச்சு, எப்படி நீ ஒரு பிணத்தை சாப்பிட்றேன்னு கேட்டார். என்ன சொன்னாரு? எப்படி? நான் கேட்டேன், ஐயோ போய பிணமா, நல்ல அங்க போற ஆடு நல்ல சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்கு, இதை போய் பிணம்ன்ற அப்படின்னு. அப்ப நான் சொன்னாரு, அப்பா இப்ப என் பேரு ஜானகிராமன், என் பேர் என்னது? என் உடம்புல இருந்து ஆத்மா வெளியே போயிருச்சு. அப்ப இது பேர் என்னது சார்? பாடி எப்ப எடுப்பீங்க? என்ன சொல்லுவாங்க சார் பாடிய? ஐயா கூட ஒரு இடத்துல கோடிட்டு காட்டினாங்க, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு வராரு. கல்யாணத்துக்கு வரும்போது அவர் போட்டு வந்த செருப்பு 1 லட்சம் ரூபாய், அவர் போட்டு வந்த செருப்பு வெளியே அவுத்து விட்டு உள்ள கல்யாணத்துல போய் உட்கார்ந்து கல்யாணத்துல கலந்துக்கிறாரு. திடீர்னு ஒரு அவசர செய்தி, உடனடியாக வெளியே அவர் கிளம்பி கார்ல போயிடுறாரு. போன வேகத்துல செருப்பை போட மறந்துடுறாரு. போன வேகத்துல இந்த கல்யாண வீட்டுக்காரங்க, ஐயோ 1 லட்சம் ரூபாய் செருப்பை விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செருப்பு ஒரு கவரில் போட்டு வீட்டில் வச்சிருக்காங்க. ஒரு மாதம் ஆகுது, மலை சோன்னு பெஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பிணம் அந்த தெரு வழியா வருது. அப்ப அந்த அந்த பிணத்தை தூக்கிட்டு வர குடும்பத்தர்கள் சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் இடம் கொடுங்க, நாங்க அந்த பிணத்தை ஓரமா வச்சிடறோம், மலையில நினைது, மலையில நின்ன பிறகு நாங்க எடுத்துட்டு போய் புதைச்சிடறோம் அப்படின்றாங்க. அப்ப சொன்னாங்களா, ஐயோ போயா பணத்தை யாரைய வீட்டுக்குள்ள விடுவா அப்படின்னு. என்னங்க ஏதா இப்படி சொல்றீங்க, என்னங்க செய்யறது? எங்க பாரு, வேணா நான் ஒண்ணு சொல்றேன்,
நீங்கெல்லாம் வேணா அந்த உள்ள நில்லுங்க, பணத்தை வெளியே வச்சுட்டு வாங்கன்றாங்க. சரி, எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி பணம் நினைஞ்சா என்ன வெயில தான் தெரியவா போகுதுன்னு சொல்லி பணத்தை ரோட்டில் வச்சுட்டு இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ பாரதிராஜா படம் மாதிரி கேமரா ரெண்டு பக்கம் திரும்புது, உள்ள செருப்பு வெளியே போனோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த உடம்பு இருக்கு இருக்காது செத்தா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 60 வயசில் சாமி கும்பிடலாம், 50 வயசில் சாமி கும்பிடலாம். மரணத்திற்கு வயசு இருக்கா சொல்லுங்க, மரணத்திற்கு வயசு இருக்கா? பின்னாடி அங்கெல்லாம் பேசிட்டு இருக்காது எங்க. மரணத்துக்கு வயசு இருக்கா? மரணத்துக்கு வயசு இருக்கா? தியானம் செய்யறதுக்கும் வயசு கிடையாது. இன்று இருப்போர் நாளை இருப்பார் என்று சொல்ல திடம் இல்லையே. சொல்லுங்க, இன்று இருப்போர் நாளை இருப்பார் என்று சொல்ல திடம் இல்லையே. எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. தெர் இஸ் நோ வாரண்டி கார்டு. கேரண்டி வாரண்டி கார்டு ஏதாவது இருப்பு சொல்லி இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 50க்கு மேலே 60க்கு மேலே ஒரு பையன், இப்போ இன்றைக்கி ரொம்ப கொடுமையாக இருக்குது தெரியுங்களா, ஒரு 20 வயசு 25 வயசு பையன் யங்ஸ்டர் வீட்டில் தியானம் பண்ண அவங்க அம்மா பார்க்குறாங்க, இவனை சாமியார் ஆயிடுவான் போல, யோகா பண்ணிட்டா போதும் போதும் ரொம்பலாம் வேணாம் அப்பா திட்டுறாரு. காலம் மாறி போச்சுங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஆன்மீகத்தை சொல்லி தருவாங்க. இன்னைக்கு காலம் மாறி போயிருக்கு. யங்ஸ்டர்ஸ் திரும்பிட்டான், அவன் போய் ஒரு யோகா சென்டரில் யோகா பண்ணிட்டு வந்தா நீயும் யோகா பண்ணுற, ஒழுங்காக வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணி வைன்றாங்க. முதல் எதிரியே வீட்டில் தான். விவேகானந்தர் எல்லாருக்கும் பிடிக்குமா? விவேகானந்தர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? விவேகானந்தர் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? கையை கீழே போடுங்க. உங்கள் பையனோ பொண்ணோ விவேகானந்தரானா நீங்கள் ஏற்றுக்கிருவீங்களா? சும்மா கையை தூக்கூட, நடிக்காதீங்க. இங்க கைய தூக்குவீங்க, வீட்டுக்கு போனாலும் தெரியும். ஏய் சாமியார் ஆயிராதே, மானத்தை வாங்காதரா. நம்ம என்ன பண்றோம்? ஆன்மீகம் வாயில தான் பேசுறோம். ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் நாட் ஸ்பீக்கிங், இட்ஸ் எ பிராக்டிக்கல் லைஃப். தேனு 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 காலையில இருந்து பேசிக்கிட்டு இருந்தா நாக்கு இனிக்காது, தேனை நக்குனாதான் இனிக்கும். அப்ப தயவு செய்து இப்ப என்ன சொல்ல வரேன், முடிவு. இப்ப சிவம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இந்த சிவத்தை அறிந்தவர்களைத்தான் ஞானிகள், மகான்கள், யோகிகள் சொன்னார். இவங்க தான் யாரு? மெயின் ஞானிகள், தி ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவங்கள யாரு? இப்ப வெளிய கேமரா இதை கண்டுபிடிச்சா அவங்கள யாரு? புறத்துல அவங்க விஞ்ஞானிகள். அப்ப நம்ம கடவுள் நம்மளை எதுக்கு படைச்சிருக்காருன்னா, அவை சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலத்தும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் சொல்லுங்க, வாய்க்கு புண்ணியம். ஞானமும் கல்வியும் நயந்த காலத்தும் தானமும் தவமும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமே. வானவர் நாடுன்னு என்னதுங்க? உங்களோட தேடாய், உங்களோட புருவ மத்தி, உள்ளதான் சிவம் இருக்கு. இந்த கோயிலை திறந்துட்டு போனோம்னா என்ன பண்ணோம்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். அப்ப ஆன்மா இங்கதான் சிவமா இருக்கு. அப்ப இந்த தேடையை திறந்து நீங்க உள்ள போகணும். எப்படி போனோம்? அதுக்கு எப்படி போலாம்? தானம் தவம். டைம் ஆச்சுங்களா? ஒரு 5 நிமிஷம். கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆளு, முடிக்கணும் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு விஷயம் தெரியுங்களா, பேசுறது ரொம்ப சுலபம், பேசுறது அதை உட்காந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம். அது காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, டீ கூட பிரேக் போகாம. அப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? தானம் தவம், தானம் தவம், பரோபகாரம் சத்துவிசாரம், பரோபகாரம் சத்துவிசாரம். பரோபகாரம்னா என்னது? உங்களை சுத்தி இருக்க எல்லா உயிர்கள் மீதும் கம்பாசன், அன்பா இருக்கிறது. உங்களை சுத்தி இருக்க எல்லா உயிர்கள் மீதும், எந்த உயிர்? புல்லு பூண்டு செடி கொடி மரம் விலங்கு தாவரம் எல்லா உயிரும். என்ன டவுட்மா சொல்லுங்க? ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. உங்க பேர் என்னமா?
ஆகும். நல்ல கைதட்டல் கொடுங்க. சரி உட்காருங்க, நான் சொல்லு. இந்த கொஸ்டின் சொல்லிட்டு என்னோட சத்சங்கத்தை முடிச்சிடுறேன். என்ன கேட்டாங்கன்னா, உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆடு மாடு கோழிக்கு தான் உயிர் இருக்குதா, தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இல்லையான்னு கேட்டாங்க. நல்ல கேள்வி இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த கேள்வி தான் கேட்போம். சரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நான் சப்ஜெக்டை முடிச்சுட்டு போயிடுறேன். பரோபகாரம், சத்விசாரம், இது ரெண்டு தான் மோட்சம் அடைகிறதுக்கு வழி. நல்லா கவனிச்சுங்க, தியானம் பண்ணுறது மன அமைதிக்கோ, இப்போ எல்லோரும் மன அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மட்டும் கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயம். மைண்டு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டோம் பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். யார் அன்றைக்கும் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, நல்லா உழைச்சாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா தூங்கினாங்க, ரிலாக்ஸாக இருந்தாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை டிஃபிகல்ட்டாக பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்னா, ஸோ மெடிடேஷன் நாட் ஓன்லி ஃபார் த மைண்ட் ரிலாக்ஸேஷன், முக்திக்கு. இதுக்கு புனரபி ஜனனம், புனரபி அடுத்து ஒரு தாய் வயிற்றுல பிறக்கணும், மறுபடியும் என்ன ஜென்மத்துக்கு வருவோம்னு சொல்ல முடியாது. மறுபடியும் எல்லா அவஸ்தைகள், இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை. பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? இந்த அவஸ்தைகளிலிருந்து நீங்குவது எப்படி? இதைத்தான் எல்லா ஞானிகளும் மகான்களும் சொன்னாங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, தியானம் பண்ணா, பரோபகாரம் பண்ணா, சத்துவிசாரம் பண்ணா முக்தி நிலை மட்டும் கிடையாது, வள்ளல் பெருமான் மாதிரி சித்தி நிலை அடைய முடியும். வள்ளல் பெருமான் சாகல. நம்ம 150 இயர்ஸ் பிஃபோர் வடலூர் நேற்று சிதம்பரம், நம்மளை மாதிரி ஒரு பிறந்த மனிதர், தெர் இஸ் நோ டெத், மரணிக்கலை, சமாதி ஆகலை, ஃபுல் மூண்டே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அறையில் போய் அப்படியே ஜோதியாக மறைகிறாங்க. சூப்பர் சயின்டிஸ்டிங்கயா. நம்ம ஒரு சின்ன சின்ன சாதனை பண்ணவங்களுக்கெல்லாம் புக்கில் எழுதிட்டோம், இவர் இதை கண்டுபிடிச்சாரு, அவரை கண்டுபிடிச்சாருன்னு. நம்ம சயின்ஸை பற்றி எந்த புக்கிலையுமே இல்லை. அவங்க தான் த ரியல் சயின்டிஸ்ட், அவங்க தான் ரியல் சொல்யூஷன் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியலைஸ் லைஃப்ல இதவே பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. அதை பத்தி கவலைப்பட, வள்ளல் பெருமான் உடம்ப ஜோதியா மாத்தினார். இது எவ்வளவு பெரிய விஷயம், நரை வரல, நோய் வரல, டிசீஸ் வரல, இந்த உடம்ப ஜோதி சொரூபமா பண்ணார் இங்க தமிழ்நாட்டில், ஒரு பெரிய சித்தர். அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பரோபகாரம், சத்விசாரம். பரோபகாரம்னா என்ன? எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது. நோ கில்லிங், சொல்லுங்க, நோ பிளஸ் ஈட்டிங். ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அதன் சதைய கையை எல்லாரும் மேல தூக்குங்க, எல்லா கையை மேல தூக்குங்க. இன்றையில் இருந்து நான் எந்த ஒரு உயிரையும் தெரிந்து கொல்ல மாட்டேன், அதன் மாமிசத்தை தின்ற மாட்டேன். ஐயோ, பாதி பேர் கை கீழே இறக்கிட்டாங்க. ஐயோ, கீழே போடுங்க. ஐயா, தயவு செய்து சொல்றேன், உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது? கொலை. என்னது? இல்லைங்க, நான் கொல்லலைங்க. என்ன சொல்றாங்க? நான் கொல்லலை, கடக்காரு தான் கொன்னாரு. ஆனா யாருக்காக கொள்றாங்க? அப்புறம் கொன்னா பாவம், கொன்னா பாவம் தின்னா போகுமா? நல்லா கவனிச்சுங்க, கொன்ற பாவம், சொல்லுங்க, கொன்ற பாவம், வாய் விட்டு சொல்லுங்க, கொன்ற பாவம் தின்றவனுக்கு போச்சு. கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்ல, கொன்ற பாவம் தின்றவனுக்கு போச்சு. அங்க ஒரு உயிரை கடைக்காரங்க ஒன்னா இல்லைங்களா, அந்த பாவம் யாருக்கு போகும்? அதனால தயவு செய்து பரோபகாரம், அன்னதானம் பண்ணுங்க, மற்ற உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க. கோயிலா போய் எவ்வளவு செலவு பண்றோம், பக்கத்துல ஒருத்தன் பசியோட இருக்கிறான் அவனுக்கு சோறு போட மாட்டோம், எத்தனையோ லிட்டர் அபிஷேகம் பண்றோம், பக்கத்துல ரெண்டு பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டோம். அதனால தயவு செய்து உங்களை சுத்தி இருக்க உயிர்களுக்கு பரோபகாரம். அடுத்து சத்விசாரம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு ஒருத்தர், நீங்க ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல உதவி பண்ணியிருக்காரு, அவரை நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறீங்க, அவரை கண்டுக்காம போறீங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? நன்றி கட்டவன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஏன் சொல்லுங்க, சொல்லுவாங்களா? நம்ம அப்படி செய்யலாமா? ஏன் செய்யக்கூடாது? அவர் ஒரு உதவி பண்ணியிருக்கார். ஒரு உதவி பண்ணவரவே நீங்க நினைச்சு பார்க்கணும்னா, நம்ம பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ தெரியல, புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்ன்னு 84 லட்சம் யோனிகளை கோடி பிறவி எடுத்தும் இது வரைக்கும் இறைவனை நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறோம், அவரை நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம எவ்வளவு பெரிய நன்றி கேட்டவன். சிவசிந்தனை என்ன பண்ணும், இறைவனை பிரார்த்தனை பண்ணணும், இறைவனை தியானிக்கணும். அதுக்கு பேர் தான் சத்துவிசாரம். சொல்லுங்க, பரோபகாரம், சத்விசாரம். இதை தினசரி உங்க வாழ்க்கையில இருக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒருத்தன் வருவான், நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட்டு போக ஒருத்தன் வருவான், அவன் பேர் என்ன தெரியுங்களா? யமன் வருவான். அதனால தயவு செய்து சொல்லாதீங்க.
அடுத்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் சத்சங்கத்தை முடிச்சிடுறேன், ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ வந்து சைவம் அப்படின்னு நம்ம வார்த்தை சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக இது கூட வார்த்தை கூட சரியான வார்த்தை கிடையாது. தமிழில் வந்து புலால் மறுத்தல், கொல்லாமை புலால் மறுத்தல். இப்போ வந்து நம்ம எதை கொல்லாமைன்னு சொல்கிறோம்னா, மாமிசம் சொல்கிறோம்னா, ஐந்தறிவு உடைய பிராணிகளை, ஐந்தறிவு உடைய பிராணிகள், அப்புறம் மீன், ஊர்வன, நடப்பன, இதுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுகளை தான் சொல்கிறோம். சைவம்னா ஓரறிவு படைத்த, ஓரறிவு படைத்த தாவரங்கள், பழங்கள், விதைகள், இலைகள், கீரைகள், தானியங்களை சாப்பிட்றவங்கள தான். சரி, இதுகளுக்கெல்லாம் உயிர் இல்லைங்களா? கிருபானந்த வாரியார்ட்ட இதே கேள்வி கேட்டாங்க. கிருபானந்த வாரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா? தம்பி, முருங்கை முருங்கை மரத்தை, முருங்கை மரம் தெரியுமா இல்லையா, உடச்சு நாலு இடத்துல வச்சுனா எத்தனை முருங்கை மரம் வரும்? முருங்கை மரத்தை முருங்கைக்கீரை உடிச்சுக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் முருங்கைக்கீரை வருமா? வருமா வராதா? ஆட்டு காலை வெட்டி நாலு இடத்துல வச்சா ஆடு வருமா? வராது. இலைகளை கிள்ளிக்கிட்டே இருங்க, இலைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆப்பிள் சாப்பிடணும், ஆப்பிள் பறிக்கிறீங்க, மரம் செத்து போகுதா? இந்த ஆப்பிளை நீங்க பறிக்கலைனாலும் ஆப்பிள் என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். வெண்டைக்காவை பறிச்சு சாப்பிடுறீங்க, வெண்டைக்காவை பறிச்ச செடி செத்துருதா? நீங்க பறிக்கலைனாலும் வெண்டைக்காய் முத்தி வெம்பி கீழே விழுந்துரும். நம்ம உடம்புல முடிய வெட்டுனா, நகத்தை வெட்டுனா எப்படி அவத்தை ஏற்படுவது இல்லையோ, அதுபோல வித்து காய் கனிகளை கொள்வதில் அவத்தை கிடையாது. ஆனால் இது மாமிசங்களுக்கு பொருந்தாது. ஒரு இடம் ஒரு உயிர் போயிடுச்சுன்னா போச்சு, அதுக்கு ஓரறிவு தொடு அறிவு மட்டும்தான் இருக்கிறது. இது நீங்க இழுத்துட்டு போறாங்க, அழுகுது, கத்துது, துடிக்குது, கத்துது, பேசுது. ஒரே ஒரு பாடலை முடிச்சு இப்படியே சொல்லி சொல்லி நேரத்தை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டு மட்டும் முடிச்சுட்டு நேரம் எடுத்து மன்னிச்சிருங்க. இப்போ உங்க பிள்ளை ஒருத்தர் அடிச்சிட்டாரு, என்ன பண்றோம்? என் பிள்ளைய ஏன் அடிச்ச? உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டான்ப்பான்னு சொல்றான். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, இனியே அடிச்ச அப்படின்னு கோவம் வருதா வரலையா? தாய்மார்கள் கோவம் வருதா? வரும். ஆனா குஞ்சுகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கோழியை தூக்கிட்டு வரோம். அந்த குஞ்சு, அம்மா எங்க அம்மாவை தூக்கிட்டு போறாங்கன்னு அழுதுருக்குமா அழுதுகாதான்? விட கோழி அப்படி வாங்கி உங்க பிள்ளைகளை நீங்களும் வளர்க்கணுமா? அந்த சாபம் வேணுமா சொல்லுங்க? கொள்ளிடு குத்திடு என்ற மாக்களை, கொள்ளிடு குத்திடு என்ற மாக்களை திருமூலர் சொல்றார். குன்றிலாரை கொல்ல சொல்லி தூண்டினார், தின்றிலாரை தின்ன சொல்லி தண்டித்தார், பன்றியாய் படியில் கிடந்து ஏழு நரகு கொன்றுவார், அரண் மீது ஆணை உண்மைன்றார். ஒரு உயிரை கொல்லாம இருக்கான்ல அவனை கொல்லுன்னு சொல்றவனையும், ஒரு உயிரை திங்காம இருக்கணும் தின்னு சொல்றவனையும், சொன்னவங்களுக்கு மட்டும் ஏழு ஜென்மத்துல பன்னியா பறப்பாங்களாம். அப்புறம் சாப்பிடறவங்க கதை என்ன பாருங்க. அதனால தயவு செய்து, நிறைய யங்ஸ்டர்ஸ் யார் இந்த கேள்வி கேட்டது, சரணியாவா? ஓகேவா? வெஜிடேரியன் ஆயிருவீங்களா? ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? வெஜிடேரியன் ஆயிருவீங்களா? ப்ராமிஸா? அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப்பிங் பண்ணுங்க. வெஜிடேரியன் ஆயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய விஷயம் பேசணும்னு வந்தோம், அது உங்களை பார்த்தோன்னு நிறைய விஷயங்களை நான் பேச முடியல. இது வந்து ஒரு பெரிய கடல், ஸ்பிரிச்சுவல்ன்றது ஒரு பெரிய கடல். இதுக்கு ஆனந்தம் இதுக்கு எதுவுமே கிடையாது, நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். தயவு செய்து எங்கேயாவது சத்சங்கம் நடந்தா ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து இதெல்லாம் கேளுங்க. எப்ப பாரு, சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்கறது, மொபைல் போனை நோண்டுறது, இதெல்லாம் எதுவும் நம்மளுக்கு பயன் அளிக்காது. எத்தனையோ ஞானிகள் பிறந்த இடம். தயவு செய்து வள்ளல் பெருமான், நாங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சன்மார் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். தயவுசெய்து வடலூர் போங்க, வள்ளல் பெருமான் போய் தரிசிங்க. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க, சேவை செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, வெஜிடேரியன் யாருங்க, தர்மம் பண்ணுங்கய்யா. என்ன பண்ணுங்க, போகும்போது அஞ்சு பைசா எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. நன்றி, வணக்கம். சாது ஜானகிராமன் அவர்கள் திருவண்ணாமலையில் வந்திருக்கிறார். நாம் 2007 திருவண்ணாமலையில் ஒரு தியான மகா யக்னம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப மிகவும் உதவியாக இருந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க, நாங்கள் எங்கே வெஜிடேரியன் ரேலிஸ் பண்ணாலும் எங்கள் கூட வந்து அவங்க அந்த கருத்து கொடுக்கறது. நாங்கள் யாத்ரா ஃபார் அனிமல்ஸ் ரேலிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க எங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ
எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்னா இருந்து இந்த கருத்து கொடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் என்ற செமினார் நாம இங்க நடத்திட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா கூப்பிட்டதும் இங்க வந்ததுக்கு. பெரும் ஜோதி அருட்பெரும்